ட்ரிங்கோமலையில் அவன் ஒரு இடத்துல அதாவது வந்து வைஃப் வந்து சிங்கள முறைப்படி செஞ்சு பஃபே சாப்பிடணும் வந்து ஒரு சிங்கள முறைப்படி செய்கிற ஒரு பஃபே ரெஸ்டாரண்ட் குடிக்கணும் இருக்கிறேன். அது இப்போ அங்கே தான் நாங்கள் சாப்பிட்றதுக்காக நான் நினைக்கிறேன். அவங்க போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குது. நானும் ஃபஸ்ட் டைமாக இதான் முதல் தடவையாக சிங்கள முறைப்படி செஞ்சு பஃபே சாப்பிட போகிறேன். அதுக்காக வரேன். இதுதான் அந்த கடை இல்லை இதுக்கு இது பேர் வந்து டபுள் வாசியா கடைக்கு பேர் என்னென்ன இருக்குன்னு இருக்கா சிறந்து பாக்கட்டும் இருக்கு. இது இது கத்திரிக்காயா? இது வாழைக்காய், பருப்பு, கோவா, அதோட சோறு. இங்கே இது 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 இங்கே இது வேறையா இது இங்கே இருக்கு பார்க்கலாம். அது அது என்ன பாயாசம் மீனும் இருக்கா? எனக்கு கோழி மீன் சேர்த்து இது ரசம். அது மீனான எனக்கு சிக்கன் மீன் சேர்த்துல இது அண்ணனுக்கு கொடுத்தது. என்ன எல்லா கறியும் போட்டு எல்லா கறியும் போட்டிருக்கு. எனக்கு சோறு கொஞ்சம் குறைவா போட சொல்லுங்க. சோறு இந்த அவரு போட்டதுல அரைவாசி போடுங்க. வேற இங்க சமோசா, வடை, இது என்னது பைக்ஸ் மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கு. பிஸ்கட்ஸ் வாங்கி இங்க இதுல ட்ரிங்க்ஸ் இருக்கு. என்ன செய்யறேன்னா நான் இப்ப சாப்பிட்டு சொல்றேன்னு என்ன சாப்பாடு கொண்டு தந்தவர் பாருங்க. என்ன சாப்பாடு இதுன்னா மீன், கத்தரிக்காய், சிக்கன், பருப்பு, வாழைக்காய், பப்படம், கோவா, பொரிச்சம்பளை. இப்போ எவ்வளோதையும் ஒரு கட்டு கட்டிட்டு கட்டு கட்டி சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வைஃப் வந்து சாப்பிட்றேன். உண்மையிலே சாப்பிட்டு திருப்தியான சாப்பாடுலாம் இதுதான் காட்டி நான் பார்த்துருக்கீங்கள். உண்மையிலாம் எது ரெஸ்டாரண்ட் இது இது என்ன ரோட் அண்ணா? இது என்ன ரோட்? கன்னியா ரோட்டா? வெளியில இருக்கா? ஓகே, இதுக்கு பேர் வந்து ஜிஎஸ் ஹோட்டல், கன்னியா ரோட், திருகோணமலை. இதான் அந்த ரோட். இந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கு. பக்கத்தில் ஒரு கடை, அதில் ரோட்டு இந்த ரோட்டை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இதுதான் கடை. இங்கே வந்தால் இதே மாதிரியான சாப்பாடு கிடைக்கும். இப்படி மண் சட்டியெல்லாம் அடிக்கிறது. இங்கே வந்தால் சாப்பிடலாம் நல்ல ருசியான சாப்பாடு. நீங்களும் வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் வந்த அப்புறம் பிள்ளைங்களோட பத்து பேர்கிட்ட வந்து சாப்பாடு கொஞ்சம் ஓட பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட முடிஞ்சது. இனிமேல் நாங்கள் போய்ட்டு போகிறோம். அவ்வளோதான். ஓகே, பா பாய். எப்படி சாப்பாடு? சாப்பாடு எப்படி? கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிஞ்சது. வயிறு ஃபுல்லாகிடுச்சு, மனசும் ஃபுல்லாகிடுது. இனிமேல் எங்கள் வீட்டு இன்றைக்கி பின்னேரம் வந்து 4 மணிக்கு யாழ்ப்பாணத்துக்கு திருப்பி பாயினா போன முறை ஹையர் வந்தாங்க.